வணக்கம். முக்கிய செய்திகள். டாடா நிறுவனத்தில் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. 2023-24 ஆண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட் தயாரிப்பு. மாநில நிதி அமைச்சர்களுடன் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை. தமிழகம் சார்பில் பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்பு. தமிழ்நாடு அரசின் 2023 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது. 2022 ஆண்டுக்கான 24 வகையான விருதுகளுக்கு விண்ணப்பம் வரவேற்பு. புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலைய வளாகத்தில் கல்லூரி மாணவர்களிடையே மோதல். போலீசார் விசாரணை. விழுப்புரம் பழைய பஸ் நிலையத்தில் ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றும். நகராட்சி நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு. முதன்மைச் செயலாளர் பங்கேற்பு. அரசு வேலை வாங்கி தருவதாக ஆசை காட்டி மாஜி அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் டிரைவர் என கூறி 37.5 லட்சம் மோசடி. சேலம் போலீஸ் கமிஷனரிடம் புகார். சீர்காழி தரங்கம்பாடி பகுதியில் மழையால் பாதித்த மக்களுக்கு தலா 1000 நிவாரணம். எம்எல்ஏ மற்றும் கலெக்டர் தொடங்கி வைத்தனர். ஆதார் இல்லாவிட்டாலும் மின் கட்டணம் செலுத்தலாம், ஆனால் இணைப்பு கட்டாயம் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிரடி. முதல் வாரத்திலேயே ₹100 கோடி வசூலித்த ஹிந்தி திருஷ்யம் 2 திரைப்படம். ரசிகர்கள் ஆரவாரம். உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சுவாதி மயக்கம், மருத்துவமனையில் அனுமதி. கோகுல்ராஜ் கேஸ் சம்பந்தமாக திருச்சி அரசு மருத்துவமனையில் உணர்வு சிகிச்சை பூங்கா, தீவிர சிகிச்சை பிரிவு திறப்பு. சீனாவில் உச்சமடையும் கொரோனா. புதிதாக 32,943 பேருக்கு தொற்று. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம், வட்டா.